காயத்ரி, ஹப்பா, என்ன ஒரு பஜாரித்தனம்! மூஞ்சியையும் முகரையும் பாரு, வெளியே வரட்டும், கையக்கால உடச்சிட்றேன்னு அவங்களோட திமிர் கூடிக்கிட்டே தான் போகுது. அப்படி பேசுறத ஒருத்தர் கூட கண்டிக்கல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்னு திரும்ப திரும்ப காயத்ரி பாடினது காயத்ரிக்கு தான் பொருந்தும். துஷ்டனை கண்டா தூர விலகு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஓவியாவும் சக்தி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனப்ப ஆரவ் மற்றும் ஸ்னேகன் சொன்னதால தான் அவங்க ரூம்லேயே போய் தூங்குனாங்க. ஸ்னேகன் மேலே ஓவியா சாஞ்சப்ப ஜூலி கொடுத்த ஒரு சவுண்டு நேற்று நீ என்னம்மா எல்லார்கிட்டையும் பண்ணன்னு பலரையும் கேள்வி கேட்க வச்சிருக்கு. ஜூலி அதோட நிறுத்திக்காம அவங்க சோஃபாவில் தான் படுக்க சொன்னாங்க, இவ தான் அவங்க ரூமில் போய் படுக்கிறான்னு திரும்பவும் எடுத்துக்கட்டி பேசுறத நிறுத்தவே இல்லை. சக்தியும் தலைவன் பொறுப்பில் நியாயமாக இருக்காம சும்மா காயத்ரி முதுகையே தட்டி கொடுத்துட்டு இருக்கிறது தலைவனுக்கான அழகில்லை. ஓவியாவை சொன்னால் ஆரவுக்கு கோபம் வரும். பொண்ணுங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆம்பளைங்க உடனே இறங்கி போயிடுவாங்கன்னு நமிதாவும் ஜூலிக்கு சரிசமமாக பொருளி பேசியே இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு.